இன்னைக்கு நாம செய்ய போகிறது சுவையான டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி. கொஞ்சம் பொருட்கள் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். காரமான மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுடலாம். இது காஷ்மீரி சில்லி பவுடர், இது நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும், கிரேவி திக்னஸ் கொடுக்கும். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும். சோம்பு வந்து நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் சிக்கனுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுதான் நம் இந்த கறியோட ஸ்பெஷல். இது வந்து ஒரு 100 ml போல் தேங்காய் பால், கட்டி தேங்காய் பால் எடுத்திருக்கோம். இதுவும் இதில் ஊற்றி நம்ம ஃபுல்லாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா கைவிட்டு நல்லா பெரட்டி, நீங்கள் ஒரு 1 ஹவர் வச்சா கூட நம்மளுக்கு மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். காரம் வந்து மிளகாய்த்தூள் தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா பெரட்டி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது நான் சொல்ல விட்டுட்டேன். இதோட லெமன் ஜூஸை நம்ம கொஞ்சம் ஊற்றி நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நாம் இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து நம்ம சமைக்கலாம். அது வரலாம், இது இப்படியே இருக்கட்டும். 10 சின்ன வெங்காயம் நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வடை சட்டை அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சிட்டேன். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் விட்டால் இந்த குழம்புக்கு இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் போட்டு வதக்கிடலாம். ஆனியன் சின்ன வெங்காயம் ரெண்டுமே போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நம்மளுக்கு இதில் டேஸ்ட்டே வந்து இந்த வெங்காயம் தான். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு இது. அதிகமாக எந்த மெட்டீரியலும் நமக்கு தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நாம் இதில் சிக்கன் போட போகிறோம். நம்ம லெமன் புளிஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால வந்து தக்காளி தேவையில்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க, லெமன் புளியாதீங்க, ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு வெந்து வராது. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நான் வந்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 1-5 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதனால் அதிகமாக வச்சுக்காதீங்க. நம்ம 1-5 நிமிஷம் இப்படியே சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய கிரேவி பாருங்கள், நல்ல சிக்கன்லாம் நல்ல எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம தண்ணி ஊற்றலாம். தண்ணி இது வந்து நம்ம கிரேவியாக செய்ய போகிறோம், நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கெட்டியான கிரேவி இது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி 15-20 நிமிஷம் ஆகும் நமக்கு இது வெந்து வர்றதுக்கு. நம்ம இந்த கருக்கு சமமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் உப்பு பார்த்துட்டு, இப்போ உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. காரம் கூட நீங்கள் பத்தலைனா ஃபஸ்ட்டே கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கருக்கு சமமாக நான் தண்ணி ஊற்றிட்டேன். நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக கிரேவியாக வந்துடும். கொஞ்சம் ஊற்றலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 15-20 நிமிஷம் வரலாம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இடையில வெந்துருச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். நம்ம ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இடையில ஒரு டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஒரு டைம் ரெண்டு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அடி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு, சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் இடையில ரெண்டு டைம் நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நாம் திறந்து பார்க்கலாம். நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது வந்து சாப்பாடோட, சப்பாத்தியோட, தோசையோட எல்லாத்தோடவும் சாப்பிடலாம். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. ஆனால் நம்ம இந்த கிரேவியை பொறுத்தவரை இப்படி கெட்டியாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் அதிகம் போடாமல் சிம்பிளான இந்த சிக்கன் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவி வீட்டில் செஞ்சு பாருங்கள்.